தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், ஜீவனுக்காக தெரிந்து கொண்டார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எபேசியர் 1:4. இதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். இன்னைக்கு வந்து ஒரு நபர் குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். அவருடைய பேர் வந்து ஸ்டீஃபன். இவருக்கு வந்து 64 ஆகுது. 2017 அக்டோபர் மாதம் 1 ஒரு இசை கச்சேரி நடக்குது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெவாடா என்ற ஒரு ஊரில் வந்து லாஸ் வேகஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இந்த ஒரு பெரிய இசை கச்சேரி வந்து நடக்குது. அந்த கச்சேரிக்கு இவங்களும் போகிறாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட 1,000 மக்கள் வந்து அங்கே கூடியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அது அங்கே வந்து ஒரு எது தப்புல ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த உணவகத்தின் பெயர் வந்து மாண்டலே பே. அந்த உணவகத்தின் பெயர் அந்த ஹோட்டலில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் போயிட்டு அங்கேருந்து இவர் வந்து துப்பாக்கி எடுத்து சுட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1,100 குண்டுகள் வந்து சுட்டார். அதில் கிட்டத்தட்ட 58 வந்து செத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து 851 வந்து மிக காயமடைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து அவர் தன்னைத்தானே சுட்டு கொண்டு இறந்து விட்டார்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வார்த்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க, முன்குறித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முன்குறித்தல்னா நம்மளோட ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிடுது. ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளுடைய முன்குறித்தல், அதாவது முன்னாடி இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினைத்து கொள்வது தான் இந்த விஷயங்கள். இவர் என்ன நினச்சிட்றாருன்னா, சில பேருக்கு தான் வந்து பரலோகம் இருக்குது, சில பேருக்கு வந்து நரகந்தான் இருக்குது, சில பேருக்கு வந்து நித்திய ஜீவன் கிடைக்குது, ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நித்திய ஜீவன் கிடையாது, அவங்க வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இந்த காரியங்களெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. தேவன் வந்து ஒரு சிலருக்காக வந்து இந்த உலகத்தில் வந்து இயேசு கிறிஸ்து மறைக்கலை. இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மறித்தார் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் வந்து நிறைய மனுஷர்களில் வரும்போது அது என்ன நடக்குதுன்னா, தேவன் வந்து ரொம்ப கொடுமையானவர் என்று அது காட்டுகிறது. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, தேவன் வந்து அவருடைய சித்தத்தின்படி நம்மளை ரட்சிக்க தான் வந்தார்னு சொல்லிட்டு அந்த உண்மையான காரியங்கள் வந்து மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தேவன் வந்து எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்னு சொல்லிட்டு 1 Timothy 2:4 நம்ம வாசிக்கலாம். தேவன் வந்து ஒருத்தரும் வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன், யோவான் 3:16. அந்த வசனத்தில் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவ அதாவது குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே சொல்லியிருக்கு. அதனால் வந்து ஒரு சிலர் தான் பரலோக போவாங்க, ஒரு சிலர் வந்து போக மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. தேவன் வந்து அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அனைவருக்காகவும் அவர் வந்து மரித்தார். அனைவருக்கும் அந்த ரட்சிப்பை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம செய்கிற ஒரே விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மனுஷன் செஞ்ச அந்த தப்பான காரியங்கள் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. நாம் வந்து தேவன் நமக்காக தான் மரித்தார்னு சொல்லிட்டு அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்து அதை புரிந்து கொண்டு அவருக்காக வாழும்போது, சரிங்களா, நம்ம மனம் திரும்பி அவருக்காக வரும்போது நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். அதை நம்ம புரிந்து கொண்டு நாம் அந்த பாவங்களெல்லாம் செய்யாதபடிக்கு அவர்கிட்ட போய் உதவி கேட்டு நாம் உண்மையாக அவர்கிட்ட போய் நாம் வாழும்போது நாமும் அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும் சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கிறோம். இங்கே வந்து சிலர் சாகணும், சிலர் வந்து பரலோகம் போகணும் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு டாப்பிக்கே வந்து ஜீவனுக்காக தெரிந்து கொண்டார். தேவன் வந்து அழிவுறதுக்காக தெரிந்து கொள்ளவில்லை. அவர் வந்து அனைவருக்கும் ஜீவனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் அதை புரிந்து கொண்டு நாம் தேவனுக்கென்று வாழ்வோம். இன்றைக்கான மருத்துவ குறிப்பு, இன்னைக்கு வந்து
நம்ம செவ்வாழை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாழை சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள்னு சொல்லிட்டு, இந்த செவ்வாழையில் வந்து ஃபைபர் இருக்குது சரிங்களா, கால்சியம் பொட்டாசியம் இருக்குது. இந்த கால்சியம் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம போன்ஸை வந்து எலும்புகளை வலிமைப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைபரானது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய டயபிட்டிஸ் அதாவது சர்க்கரை நோயை வந்து கட்டுப்பாட்டில் வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த செவ்வாழை வந்து நம்ம வெறி வயிற்றுல எடுக்கக்கூடாது, வேறு டைமில் எடுத்துக்கிறது நல்லது, காலையில் வெறி வயிற்றுல எடுக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நாம் வெறி வயிற்றுல எடுக்க தேவையில்லை, நாம் இந்த செவ்வாழையை சாப்பிடலாம், சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம். நாளைய தெய்வீக ஆற்றலிலே சந்திப்போம். ஆமேன்.